கிறிஸ்துவுக்குள் பிரியமான குர்லா மெதடிஸ்ட் தமிழ் திருச்சபை அங்கத்தினர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆவியோடும் உண்மையோடும் தூய்மையோடும் அவரை ஆராதிக்க ஆயத்தமாவோம். ஜெபம் செய்வோம். மகிழ்ச்சிகரமான ஆராதனை வேளையில் மகிழ்ச்சியோடுமே ஆராதிக்க ஆண்டவர்களில் தந்த வாய்ப்பிற்காக நன்றி. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய ஆளுகை எங்களோடு இருக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடி இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 19வது பாடல், எவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன், தெய்வீக ஈவை பெறவே ஈடென்ன தருவேன் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளில் 19வது பாடல். இப்போதும் பா
சங்கீதம் சங்கீதம் 8 ரெஸ்பான்சிவ் ரீடிங் இஸ் டேக்கன் ஃப்ரம் சாங் 8 எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பெலன் உண்டு பண்ணினீர் உமது விரல்களின் கிரியை ஆகிய உம்முடைய வானங்களையும் நீர் சாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் போது மனுஷனே நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனே நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் ஆடு மாடுகளெல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் யாவரும் சேர்ந்து வாசிப்போம் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது அவருடைய ஒரே பேரான குமாரனான நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் அவர் பரிசுத்த ஆவியானவராலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார் பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார் மூன்றாம் நாள் மரித்தோரில் இருந்து எழுந்தருளினார் பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருகிறார் பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன் பரிசுத்த உலகளாவிய திருச்சபையையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன் ஆமேன் ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவண்டலை யாவரும் சேர்ந்து சொல்வோம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே
உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்கள் வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களை விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். திருமறை பாகம் வாசிக்க கேட்போம். தியானத்திற்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22 அதிகாரம் 15 வசனம் முதல் 25 வசனம் வரை வாசிக்க கேட்போம். ஐசாயா சாப்டர் 22 வெர்சஸ் ஃப்ரம் 15 to 25. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்ததாவது, நீ அரமனை விசாரிப்புக்காரனும் பொக்கிஷக்காரனும் ஆகிய சப்னா என்பவனிடத்தில் போய் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உயர்ந்த ஸ்தலத்திலே தன் கல்லறையை வெட்டி கண்மலையிலே தனக்கு வாசஸ்தலத்தை தோண்டுகிறவனைப் போல நீ உனக்கு இங்கே கல்லறையை வெட்டும்படிக்கு உனக்கு இங்கே என்ன இருக்கிறது? உனக்கு இங்கே யார் இருக்கிறார்கள்? இதோ பலவான் ஒருவனை துரத்துகிற வண்ணமாக கர்த்தர் உன்னை துரத்திவிட்டு நிச்சயமாய் உன்னை மூடி போடுவார். அவர் உன்னை உண்டே போல அகலமும் விசாலமுமான தேசத்திலே சுழற்றி எறிந்து விடுவார். அங்கே நீ சாவாய். அங்கே உன் மகிமையின் ரதங்கள் உன் ஆண்டவனுடைய வீட்டுக்கு இகழ்ச்சியாக இருக்கும். உன்னை உன் நிலையை விட்டு துரத்தி விடுவேன். உன் ஸ்தானத்திலிருந்து நீ பிடுங்கப்பட போடப்படுவாய். அந்நாளிலே இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கச்சியால் அவனை இடைக்கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாய் இருப்பான். தாவீதுடைய வீட்டின் திறவுகளை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். அதன் மேல் அவன் தகப்பன் வம்சத்தாராகிய புத்திரர் பௌத்திரருடைய மகிமை அனைத்தையும் சிறிதும் பெரிதுமான சகல பான பாத்திரங்களையும் தூக்கி வைப்பார்கள். உறுதியான இடத்தில் கடவப்பட்டிருந்த ஆணி அந்நாளிலே பிடுங்கப்பட்டு முறிந்துவிடும். அப்பொழுது அதன் மேல் தொங்கின பாரம் அறந்து விடும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தரே இதை உரைக்கிறார் என்று சொல் என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் கிருபியாக ஈவாக தந்த புதிய வாரத்திற்காக நன்றி ஆண்டவரே. கடந்து போன வாரம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்ததற்காக நன்றி. நாங்கள் போன வந்த இடங்களில் எம்முடைய பாதுகாவலை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து நீர் செயல்படுவதை நாங்கள் அனுபவிக்க அருள் தாரும் ஆண்டவரே. கடந்து போன நாட்களில், கடந்து வந்த பாதைகளில் என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட தவறுகள், குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் இந்த வேளையில் உடைய சன்னிதானத்தில் அறிக்கையிடுகிறோம். தயவாக இறங்கி எங்களை மன்னியும். என்னுடைய சொற்களினாலே, என்னுடைய சிந்தனைகளினாலே, என்னுடைய சரீரத்தின் அவயவங்களினாலே நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளும் உண்டு, துணிகரமாக செய்த தவறுகளும் உண்டு ஆண்டவரே. தயவாக இறங்கி எங்களை மன்னியும். உம்முடைய தூய்மையான இரத்தத்தினாலே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும். நாங்கள் அறிக்கை செய்த தவறுகள், குற்றங்கள், மீறுதல்கள், பாவங்கள் இனி எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை மேற்கொள்ளாதபடி உம்முடைய பலத்தினால் எங்களை இடை கட்டியறளும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களோடு இருப்பதை நாங்கள் அனுபவிக்க அருள் தாரும். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. நீர் எங்கள் அருகில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் கூப்பிடுகின்ற போதெல்லாம் நீர் செவி கொடுத்து கேட்பதற்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் தொடர்ந்து போதுமானவராக இருந்து எங்கள் கரங்களை பற்றி வழி நடத்தும். என்னுடைய திருச்சபையின் அங்கங்கள் அனைவரையும் குடும்பம் குடும்பமாக உடைய கரத்திலே, உடைய ஆணி பாய்ந்த சட்டைகளுக்குள்ளே உடைய சிலுவை அடையாளத்தை அவர்கள் மீது வரைந்து
உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் சந்தியும், ஒவ்வொரு குடும்பமும் வரும் நாட்களில் ஒவ்வொரு ஸ்தாபனங்களாக உருவாக்கப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும், கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை துடையும், கசப்பான அனுபவங்களோடு உலர்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய கசப்பான அனுபவங்களை இனிமையின் அனுபவங்களாக மாற்றிக்கொடும். ஆண்டவரே, படித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடும். உயர்கல்விக்காக காத்து கொண்டிருக்கிற பள்ளிகளுக்கு உயர்கல்வியிலே ஏற்ற வேளையில் இடம் கிடைக்க அனுகிரகம் செய்யும். வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்புகளை கட்டளையிடும். திருமண வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு காலகாலத்திலே திருமண வாழ்க்கை அமைத்துக் கொடும். ஆண்டவரே, இந்திய தேசத்திலே நடைபெறுகின்ற ஊழியங்களை ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்திய தேசத்திலே உம்முடைய பணியை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஸ்தாபனங்களின் தேவைகளையும் சந்தியும். இந்திய தேசத்திலே உம்முடைய வார்த்தையை சுமந்து சென்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஊழியர்கள் மீதும் உற்சாகமான ஆவியை பொழிந்திருளும். ஆண்டவரே, மகாராஷ்டிரா மாநிலத்திலே உம்முடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற பாம்பே ரீஜனல் கான்ஃபரன்ஸுக்காகவும் நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, பாம்பே ரீஜனல் கான்ஃபரன்ஸின் தேவைகளை சந்தியும், தொடர்ந்து பாம்பே ரீஜனல் கான்ஃபரன்ஸை மகாராஷ்டிரா மாநிலத்திலே வல்லமையின் பாத்திரமாக, ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தும். இந்திய தேசத்திலே உம்முடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற எம்சிஐக்காக உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இந்திய தேசத்திலே எம்சிஐ மூலமாக நடைபெறுகின்ற பணிகளை ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்திய தேசத்தில் எம்சிஐ மூலமாக நடைபெறுகின்ற ஒவ்வொரு ஸ்தாபனங்களையும் பணிகளையும் ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்திய தேசத்தின் ஆட்சியாளர்களுக்காக நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் தேவையான ஞானத்தை பரத்திலிருந்து கட்டளையிடும். இந்த ஆட்சியாளர்களின் மூலமாக உம்முடைய பணிக்கு எந்த விதத்திலும் தடை வராதபடி திறந்த வாசலை கட்டளையிடும். கொரோனா வைரஸின் இரண்டாவது அலை ஆண்டவரே, பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு பரிகாரத்தை கட்டளையிடும். தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் மறுமைக்குரிய நிச்சயத்தையும் கட்டளையிடும். பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கின்ற மக்களுக்கு பொருளாதாரத்திலே வளர்ச்சியை கட்டளையிடும். ஆண்டவரே, கொரோனா வைரஸை செயலிழக்க செய்யும். கொரோனா வைரஸை இந்திய தேசத்திலிருந்து அப்புறப்படுத்தும். கொரோனா வைரஸ் இல்லாத இந்திய தேசத்தை நாங்கள் காண ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். கொரோனா வைரஸினாலே தடைபட்டு இருக்கின்ற காரியங்கள், குறிப்பாக ஆலய ஆராதனை, ஆண்டவரே தடைகளை துரிதமாக நீர் அப்புறப்படுத்திட வேண்டுமாறு நோக்கி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே மகாராஷ்டிரா மாநிலத்திலே நீர் கொடுத்து வருகின்ற நல்ல மழைக்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வாதமான மழையை தாரும். இந்த மழையினாலே ஆண்டவரே யாரும் பாதிக்கப்படாதபடி உம்முடைய பாதுகாவலை கட்டளையிடும். ஆண்டவரே, மகாராஷ்டிரா மாநிலத்தின் தண்ணீர் தேவைகளை சந்தியும், மகாராஷ்டிரா மாநிலத்தின் விவசாய பெருங்குடி மக்களுடைய கண்ணீரை தொடையும். ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகள் மத்தியில் பயன்களிக்க ஆயத்தமாக இருக்கிற உம்முடைய தாசனை உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர் மூலமாக நீர் என்னோடு எங்களோடு பேசும் இடைவிடும். மெய்யாகவே உம்முடைய மெல்லிய துணியை நாங்கள் கேட்டவர்களாக, பரம மன்னாவை உட்கொண்டவர்களாக, என்னுடைய வாழ்க்கையுடைய பாதப்படியில் அர்ப்பணித்தவர்களாக, சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உலகத்துக்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவரே நீர் செயல்படும். மீண்டும் எங்களை இந்த ஆராதனையுடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். அறிவிப்புகள். ஆராதனைக்கு பிறகு வழக்கம் போல 10 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறும். ஆண்கள் அனைவரும் அதிலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாலிப பிள்ளைகளுடைய கூடுகை ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு நடைபெறும். வாலிப பிள்ளைகள் அதிலே ஜபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
ஒவ்வொரு நாளும் மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரை பெண்கள் ஜப கூடுகை இல்லங்களில் நடைபெறுகிறது. பெண்கள் அனைவரும் அந்த ஜப ஐக்கியத்திலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஓய்வு நாள் பாடசாலை வகுப்புகள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை நடைபெறுகிறது. இரண்டு குழுக்களாக பிள்ளைகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். முதல் குழுவில் 11 வயதிற்கு மேற்பட்ட பிள்ளைகளும், இரண்டாவது குழுவில் 5 வயதிலிருந்து 10 வயதிற்குட்பட்ட குழந்தைகளும். இதற்கான விவரங்களை சண்டே ஸ்கூல் சூப்பரண்டன் திருமதி பிரியங்கா ரிச்சி அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தகுந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை ஜபத்தோடு இந்த பாடசாலையிலே சேர்த்து பயிற்றுவிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த தினங்களை திருமண நாளை நினைவுகூர ஆயத்தமாக இருக்கின்ற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 10 மிஸ்டர் என் ரவி இன்போதியன், 10 மிஸ்ஸிஸ் பிரியங்கா ரிச்சி மனுவல், 11 மிஸ்டர் ரோஷன் கிறிஸ்டோஃபர், 11 மிஸ்டர் ஜான்ரோஸ் ராஜசேகர், 13 மிஸ் பிங்கி மனோகர், 14 மாஸ்டர் பென்னி தாமஸ். ஜபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் காலத்தை நீட்டி கொடுப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்பட்டு பிள்ளைகளுடைய ஆயத்தங்களை ஆசீர்வதித்துக் கொடும். அவர்கள் அடியெடுத்து வைக்கிற புதிய ஆண்டு மெய்யாகவே ஆசீர்வாதமான ஆண்டாக, தேவைகள் சந்திக்கப்படுகின்ற ஆண்டாக, தடைகள் அப்புறப்படுத்தப்படுகின்ற ஆண்டாக, மகிழ்ந்து கழிகூறுகின்ற அனுபவங்கள் பலவற்றை பெற்று அனுபவிக்கின்ற ஆண்டாக புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடும். இதேபோல் அநேக பிறந்த தினங்களை, அநேக திருமண நாளை இந்த உலக வாழ்க்கையில் உடைய பிள்ளைகள் காண கண்டு உமக்கு தோத்திர பலிகளை ஏறெடுக்க அருள்தாரும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். திருச்சபைக்கு காணிக்கை, தோத்திர காணிக்கை, சுய வெறுப்பு காணிக்கை, ஏல பாக்கிகள், திருச்சபைக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை திருச்சபையின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதற்குரிய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மேலும் விவரங்கள் தேவையாக இருக்குமேயானால் நம்முடைய திருச்சபையின் பொருளாளர் சகோதரர் பி. சேகர் அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தகுந்த ஆலோசனையை பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சகோதரர் விமல்குமார் அவர்கள் இன்றும் ஆண்டுடைய வார்த்தை நமத்திலே பயிரளிக்க ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அவர்களை திருச்சபையின் சார்பில், உங்கள் சார்பில், என்னுடைய சார்பில் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான காலை வேளையை காண கொடுத்த தயவிற்காக நாங்கள் நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 3வது பகுதியை தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, நீர்தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும். அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் நாம் தியானிக்க இருக்கின்ற வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 21வது அதிகாரத்திலிருந்து 30வது அதிகாரம் வரை நாம் சிந்திப்போம். இது கடந்த பகுதிகளை விட சற்று வித்தியாசமான சம்பவங்களை இது சித்தரித்து கூறியிருப்பதினால் நாம் இதில் அநேக வசனங்களை வாசித்து அதனுடைய அர்த்தத்தையும் நான் புரிந்து கொள்ள உங்களை அழைக்கிறேன். நம் கடந்த வாரம் 20வது அதிகாரத்தை பார்த்த பொழுது அங்கு அசீரியா ராஜா சர்கோனை நாம் பார்த்தோம்.
அதாவது அசீரியா ராஜா முதலாவது அசீரியா ராஜா யார பார்த்தோம் திக்லாத் பிலேசர பார்த்தோம் அதற்கு அடுத்ததாக ஷல்மனேசர பார்த்தோம் அதற்கு அடுத்ததாக நாம் சர்கோன பார்த்தோம் இன்றைக்கு நாம் சனகரிப்ப பார்க்க போறோம் இப்பொழுது அசீரியாவுக்கு சனகரிப் தான் ராஜாவா இருக்கிறாரு யூதாவுக்கு எசேக்கியா ராஜாவா இருக்கிறார் ஏனா 14வது அதிகாரத்தின் பின்பகுதியின் பொழுது ஆகாஸ் மரணம் அடைந்து விடுகின்றார் அதுக்கு பிறகு அவருடைய பொசிஷனுக்கு எசேக்கியா ராஜா வர்றார் இப்பொழுது ஏசாயா அந்த 21வது அதிகாரத்தை எழுத துவங்குகின்றார் கடல் வனாந்தரத்தின் பாரம் அப்படின்னு தான் எழுத தொடங்குறார் அந்த கடல் வனாந்தரம் என்பது இது பாபிலோனை குறிக்கும் இப்பொழுது அந்த அதிகாரத்தை எழுத துவங்கும் போது ஏசாயா என்ன சொல்றாருன்னா இந்த பாபிலோனியரை மேற்கொள்வதற்கு மேதியரோடு கூட நான் ஏலாமியரையும் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஏன் இந்த இடத்துல இப்படி சொல்றாருன்னா நம்ம 13வது அதிகாரத்தை நாம் சிந்திக்கும் பொழுது அந்த இடத்திலேயே ஆண்டவர் சொல்லியிருப்பாரு பாபிலோனை மேற்கொள்வதற்கு நான் மேதியரை அனுப்புவேன் போட்டிருப்பார் இப்ப 21வது அதிகாரத்துல இன்னும் ஒரு கூடுதலா ஒரு தேசத்தையும் அவங்க மென்ஷன் பண்றாரு ஏலாமியரையும் நான் அனுப்புவேன் சொல்றாரு இந்த ஏலாமியர்னா யாரு பெர்ஷியர் பெர்ஷியர்னா யாரு இன்றைய ஈரான் தேசம் சோ அப்ப மீடோ பெர்ஷியாவை நான் பாபிலோனியரை மேற்கொள்வதற்கு நான் அனுப்புவேன் எழுதுறாரு இதை எழுத துவங்கி இதை இந்த தீர்க்க தரிசனத்தை உணர்ந்த ஏசாயா ரொம்ப நொந்து போயிடுறார் மிகவும் நெருக்கப்படுகின்றார் இடுப்பு நொறுக்கப்பட்டு கற்ப வேதனைப்பட்டவராக அவர் காணப்படுகின்றார் ஏன் அப்படின்னா இந்த அசீரியாவை மேற்கொள்வதற்கு அந்த நாட்களில் உள்ள இரண்டு வேர்ல்டு பவர்ஸ் சூப்பர் பவர்ஸ் ஒன்னு பாபிலோன் அடுத்தது எகிப்து இப்போ இந்த பாபிலோனையும் ஒருத்தர் மேற்கொள்ள போறானே அப்ப இந்த அசீரியாவுக்கு முடிவே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உணர்ந்தவராக அவர் என்ன பண்றாரு இடுப்பு நொறுங்கப்பட்டவராக அவர் ரொம்ப அப்செட் ஆயிடுறார் திகிலடைகிறார் மனசோர்வு அடைகிறார் இப்போ ஆண்டவர் ஏசாயாவை கூப்பிடுறாரு நீ வந்து இந்த தேசத்தினுடைய பவுண்டரியில ஒரு ஜாமக்காரனை வைய அப்படிங்கிறார் அப்ப அங்க வந்து ஒரு அந்த வாட்ச் டவர்ல ஒரு வாட்ச்மேனை டிப்ளாய் பண்றார் அப்ப அந்த வாட்ச்மேன் வந்து அந்த ஜாமக்காரன் கூர்ந்து கவனித்துக்கிட்டே இருக்கிறான் அவனுடைய ரோல் அதுதான் அப்ப அவன் அப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஜோடு ஜோடான குதிரை வீரரை பார்க்கிறான் அதற்கு அடுத்ததாக ஜோடி ஜோடியான கழுதைகளில் ஏறி வருகிறவர்களை பார்க்கிறான் அதற்கு அடுத்ததாக ஜோடி ஜோடியாக ஒட்டகங்களில் ஏறி வருகிறவர்களை பார்க்கிறான் இது எதற்கு அடையாளம் என்றால் அந்த நாட்களில் பெர்ஷியா யுத்தத்திற்கு செல்லும் பொழுது இப்படிதான் அவனுடைய அந்த மிலிட்ரி அரே இருக்கும் மிலிட்ரி அணிவகுப்பு வந்து இப்படிதான் வருவாங்க அவங்க சோ அப்ப ஏசாயா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் அப்ப இது பெர்ஷியா வந்து கண்டிப்பா இந்த பாபிலோனை மேற்கொள்வதற்கு வர்றாங்கிறத அவர் உணர்ந்துக்கிறார் இப்போ அந்த ஜாமக்காரன் வந்து ரொம்ப சீரியஸா ரொம்ப சின்சியரா சென்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறார் இரவும் பகலும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்போ ஒரு நாள் ஏசாயாட்ட அவர் வந்து சொல்றாரு இப்ப நான் தூரத்துல ஒரு ரதத்தை பார்க்கிறேன் ஒரு ஜோடி குதிரை அந்த ரதத்தை இழுத்து கொண்டு வருகின்றது அந்த ரதத்தின் மேல் ஒரு புருஷன் அமர்ந்து இருக்கின்றான் அந்த புருஷன் சொல்றான் பாபிலோன் விழுந்தது விழுந்தது என்று அவன் கூப்பிடுறான் சொல்றான்
இதை கேட்டதாக அந்த ஜாமக்காரன் ஏசாயாட்ட வந்து ரிப்போர்ட் பண்றான். அப்ப இதுல வந்து தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, பாபிலோனை மேற்கொள்வதற்காக மீடோ பெர்ஷியா ரைஸ் ஆகும்ங்கிறத ஏசாயா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார். இந்த பகுதியில் அடுத்தது சொல்றாரு, தூமாவின் பாரம் அப்படின்னு தொடங்குறார். அப்ப தூமா அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஏதோமியருடைய தேசம். ஏதோம் என்பது இஸ்ரவேல் தேசத்தினுடைய கிழக்கு பகுதியில் உள்ள பகுதி. ஜோர்டான், இன்றைக்கு உள்ள ஜோர்டான்ல உள்ள சதன் மோஸ்ட் பார்ட் தான் நம்ம இந்த தூமாங்கிறது. இந்த தூமாங்கிறது ஏதோமியர்களை குறிக்கும். அப்போ அந்த ஏதோமியர்கள் வந்து இந்த ஜாமக்காரனை பார்த்து கேட்கிறாங்க, எங்களுக்கு ஏதாவது செய்தி உண்டா, நாங்க டெய்லி பயந்துகிட்டே இருக்கிறோமே, இந்த அசீரியா ராஜாவாகிய சனகரிப்புக்கு பயந்தவர்களாக நாங்கள் டெய்லி எங்களுடைய ஹார்ட் பீட் ஏறிட்டே போகுதே, பகல் வருது இரவு சென்று போகுது, பகல் வருது இரவு சென்று போகுது. ஏன்னா பகல் என்றால் அது வெளிச்சம், பிரகாசம், ஒன்னும் பிரச்சனை இல்லாத மாதிரி தெரியுது. ஆனா இரவு வந்துருச்சுன்னா எங்களுக்கு எங்களை திகில் பிடித்துக் கொண்டு கொள்கின்றது, இன்னைக்கு நைட்டு ஏதோ ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் எங்களுக்கு எங்களுக்குள்ளால வந்துருது அப்படின்னு இவங்க அந்த ஜாமக்காரனை பத்தி கேக்குறாங்க. அப்போ அந்த ஜாமக்காரன் என்ன சொல்றான், இப்படிப்பட்ட திகிலை உங்களால் தவிர்க்க முடியாது, ஏனென்றால் இந்த தூமா அந்த அசீரியா ராஜாவினுடைய கையில் அகப்பட்டு சிக்கும் என்று கூறிவிடுகின்றார். இப்போ அடுத்தது அந்த அதிகாரத்தில் மூன்றாவது பகுதியை ஸ்டார்ட் பண்றார். அரபியாவின் பாரம் அப்படின்னு தொடங்குறார். அரபியானா சவுதி அரேபியா. இந்த சவுதி அரேபியால அநேக மக்கள் இருக்கிறாங்க. திதானியர்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க, தேதான்னு ஒரு குரூப் இருக்காங்க, கேதார்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க, இப்படி நிறைய குரூப் இருக்கிறாங்க. கேதார்னா இஸ்மவேலுடைய பையன், பையன் பேர் இஸ்மவேல. எங்க செட்டில் ஆனாங்க, சவுதி அரேபியால செட்டில் ஆனாங்க. இந்த சவுதி அரேபியாவையும் இந்த அசீரிய ராஜாவாகிய சனகரி சிறைப்பிடித்து செல்வான் என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக எழுதப்பட்ட பகுதி தான் இது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, ஏசாயா உன்னுடைய தேசத்தின் குடிகளை நீ எல்லாரையும் போய் காடுகள்ல தங்க சொல்லு, வந்துகிட்டே இருக்கிறான் அந்த அசீரிய ராஜா, உங்களுக்கு விரோதமாக உங்களை சிறைப்பிடிப்பதற்காக வர்றான், நீங்க எல்லாம் காட்டுல போய் ஒளிஞ்சுக்கோங்க, அங்க போய் யாராவது அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுங்க, ஏனென்றால் இன்னும் ஒரு வருடத்திற்குள் இந்த கேதாரின் கூட்டம் சுத்தமாக இந்த அசீரிய ராஜாவினுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படும், அதுக்கு பிறகு இருக்கிறவங்க கொஞ்சம் ரொம்ப மீதியா இருப்பவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தை முடிவு செய்கின்றார். அப்ப இந்த அதிகாரத்தில் எதெல்லாம் பார்த்தோம், மூன்று பகுதியில் பார்த்தோம். பாபிலோனியரை மேற்கொள்வதற்காக மீடோ பெர்ஷியா ரைஸ் ஆவாங்கன்னு பார்த்தோம். அடுத்தது தூமாவையும் அந்த அசீரிய ராஜாவாகிய சனகரிப் சிறைப்பிடித்து செல்வான் என்பதையும் பார்த்தோம். அடுத்தது சவுதி அரேபியாவையும் இந்த அசீரிய ராஜாவாகிய சனகரிப் வந்து சிறைப்பிடித்து செல்வான் என்பதை தான் பார்க்கணும். இப்போ 22வது அதிகாரத்தில் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். யார் பார்த்துட்டு இருக்கிறா, யூதா தேசத்திலிருந்து மக்கள் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சுற்றி வர உள்ள எல்லா தேசங்களையும் ஒன்று ஒன்றாக இந்த அசீரிய ராஜா சிறைப்பிடித்துக்கிட்டே போறான். இப்ப அந்த 22வது அதிகாரத்தை எப்படி ஸ்டார்ட் பண்றாருன்னா, தரிசன பள்ளத்தாக்கின் பாரம், அதாவது எருசலேமின் பாரம். அப்ப அவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய ஜனங்கள் ஏன் வீட்டுக்கு மேல ஏறி நின்னு அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க, யாராவது வர்றாங்களான்னு பயந்து போய் இருக்கிறாங்களே, உன்கிட்ட பொதுவா வந்து அப்படி பயப்படுற ஆட்கள் இருக்க மாட்டாங்களே இந்த தேசத்துல, எல்லாரும் பராக்கிரமசாலிகள், பலசாலிகள், யுத்த வீரர்கள், ராணுவத்திற்கு செல்பவர்கள், இப்படி ரொம்ப ஸ்ட்ராங் மிலிட்ரி ஆச்சு அவனுடைய மிலிட்ரி, யாருக்கும் யாரையும் பார்த்து பயப்பட மாட்டியே. உன்னுடைய கடந்த கால ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா உன்னுடைய வெற்றி தான் சின்னமாக இருக்கிறது, தோல்வி என்பதே உன்னுடைய சரித்திரத்தில் நீ கண்டது கிடையாது.
ஆனா இன்னைக்கு உன்னுடைய நிலைமை அப்படி பார்த்தா அப்படி தெரியலையே, ரொம்ப பயந்து போய் மிரண்டு போய் இருக்கிறிய அப்படின்னு ஏசாயா பதிவு செய்கின்றார். ஏனென்றால் ஜீவனுள்ள தேவனின் மீது மிகுந்த நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் கொண்ட எசேக்கியா ராஜா இப்பொழுது சனகரிப் என்ற அசீரிய ராஜா சுற்றுமுற்றிலும் உள்ள எல்லா தேசத்தையும் சிறைப்பிடித்தவுடன் ஸ்டம்பிள் ஆயிடுறார். விசுவாசம் அசைக்கப்படுகின்றது. அப்ப என்ன பண்றான் அந்த எசேக்கியா ராஜா? அவசர அவசரமாக இந்த எருசலேம் பட்டணத்தை சுற்றிலும் மதில் எழுப்புகின்றான். அப்ப அந்த மதில் எழுப்பப்படும் பொழுது எந்த வீடுகள்லாம் அதுக்கு இடைஞ்சலா இருக்கோ அந்த வீடுகள் எல்லாம் தகர்த்து எரிஞ்சு விடுறான். தகர்த்துட்டு அந்த இடத்துல மதில் எழுப்புறான். ஏன்னா அந்த ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, அந்த ஜனங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக மதில் எழுப்புறான். அது ஒரு மதில் கிடையாது, ரெண்டு மதிலா எழுப்புறான். ஒரு மதில், ரெண்டு மதில், அந்த ரெண்டு மதிலுக்கு இடையில தண்ணீரை விடுறான் அகலை. இதெல்லாம் அந்த காலத்துல எதிரிகளிடம் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பண்ற கன்ஸ்ட்ரக்ஷன். ஆனா எருசலேம்ல பேசிக்கலி தண்ணி ஃபெசிலிட்டி கிடையாது, வாட்டர் ஃபெசிலிட்டி கிடையாது. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, கீழ்பகுதியில் உள்ள கீகோன் ஸ்பிரிங்ல இருந்து தண்ணியை எடுத்துட்டு வந்து மலையை குடைஞ்சு எருசலேமுக்கு தண்ணியை கொண்டு வர்றான். இன்னைக்கும் அது எசேக்கியா டனல்னு ரொம்ப ஒரு பெரிய ஹிஸ்டரி, அது பயங்கர ஆர்கிடெக்சர். அந்த தண்ணியை உள்ள கொண்டு வந்துடுறான். ஏன் அப்படின்னா, திடீர்னு மக்கள் பஞ்ச முற்றுகை போடுறான், வந்து சனகரிக்கு வந்து முற்றுகை போடுறான், தண்ணி வேணும்ல குடிக்கிறதுக்கு. சோ இப்படி அந்த தேசத்தை ப்ரொடெக்ட் பண்ணுவதற்கு இந்த எசேக்கியா ராஜா வந்து ரெடி ஆகிறார். ஆண்டவர்ல போய் நிக்கல, அவன் அவனுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ்ல ரிலை ஆகி அவன் வந்து என்ன பண்றான், சுற்றிலும் ஒரு அரணான ஒரு மதில் எழுப்புறான். இது எசேக்கியா செய்து நடக்குது. அடுத்தது மக்கள் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு சின்ன கவலை கூட கிடையாது. இன்றைக்கு நாம் புசிப்போம், இன்றைக்கு நாம் குடிப்போம், நாளைக்கு நாம் சாவோம். அந்த அளவுக்கு தேவர் ரிலக்டன்ட். எதை குறிச்சு நான் கவலையே பட மாட்டேன், சாவு வந்ததுன்னா வந்துட்டு போட்டோம் அப்படின்னு தேவர் ரிலக்டன்ட். இப்ப மூன்றாவதாக ஒரு குரூப், முதல்ல ராஜா இப்படி ஆக்ஷன் எடுக்கிறாரு, மக்கள் இதை சட்டையே பண்ணிக்கல. மூன்றாவது யூதேயா தேசத்தின் பொக்கிஷக்காரனாகிய செப்னா. அந்த செப்னா என்ன பண்றான், அவன் இதை விட ஒரு படி கூட போயிடுறான். அவன் என்ன பண்றான்னா, இந்த தேசமே இக்கட்டில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவன் என்ன பண்றான், கன்மலையில் தனக்கு ஒரு வாசஸ்தலத்தை ரெடி பண்றான். அதே நேரத்தில் கன்மலையில் ஒரு கல்லறையும் வெட்டி ரெடி பண்றான். எப்படி பாருங்க அவன் ஐடியா. பொக்கிஷக்காரன் என்பவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ளவன், சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, த மோஸ்ட் பவர்ஃபுல் பொசிஷன் நெக்ஸ்ட் டு த கிங். அவனுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சரி நம்ம இவன்கிட்ட இருந்து தப்பிச்சோம்னா அந்த கன்மலையில போய் நம்ம வாசஸ்தலத்துல குடியிருப்போம், அவன் நம்மளை சாகடிச்சிட்டான்னா நம்மளை வந்து அந்த கண்மலையில உள்ள கல்லறையில வச்சு அடக்கம் பண்ணிடுவாங்க. உலகமே பிரச்சனைகள் இருந்தாலும் நான் என்னுடைய லக்ஸூரியஸ் லைஃப் தான் நான் லீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரதிபலிப்பு அந்த இடத்துல பிரசன்ட் பண்றாரு. யாரு? செப்னா, பொக்கிஷக்காரன். ஆண்டவர் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, செப்னாவை பார்த்து, யாரு சொன்னா உன்னை இங்க நீ இந்த இந்த இடத்துல தான் செத்து போவான், இந்த தேசத்துல தான் செத்து போவன், யார் சொன்னா? உன்னை நான் இந்த தேசத்தில் இருந்து துரத்தி விடுவேன், நீ ஏதோ ஒரு தேசத்துல போய் தான் நீ உன்னுடைய மரணத்தை சந்திப்ப. அந்த மரணத்தை நீ அங்க சந்திக்கும் பொழுதும் யூ வில் நாட் ஹேவ் அ ராயல் பரியல், உன் பிணத்தை தூக்கி எரிஞ்சிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த செப்னாவை வார்ன் பண்ற.
இது மூன்றாவது பகுதி. இப்ப நான்காவது பகுதியில் என்ன சொல்றாரு, நான் இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீமை உன்னுடைய பொசிஷன்ல வச்சிருவேன், உன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து அவனுக்கு கொடுத்துருவேன், உன்னுடைய பொசிஷன் அவனுக்கு கொடுத்துருவேன், அவன் வந்து இந்த ஜனங்களின் பாரத்தை சுமப்பான், அவன் கையில என்னுடைய கீயை கொடுத்துருவேன், தாவீதின் திறவுகோல் அவன் கையில இருக்கும், தாவீதின் சிங்காசனம் அவன் இருக்கும், சிங்காசனத்துல உட்கார வச்சிருவேன். தாவீதின் திறவுகோல்னா என்னது, யாரும் பூட்டக்கூடாதபடி திறப்பவரும் யாரும் திறக்கக்கூடாதபடி பூட்டக்கூடிய அதிகாரத்தையும் அந்த எலியாக்கீம் பெற்றுக் கொள்வான். ஆனால் இது ரொம்ப பிட்டியஸ்ட் திங் என்ன அப்படின்னா, அவன் ஜனங்களின் பாவத்தை சுமந்து அவரை அவர்களை வழிநடத்த விரும்பும் பொழுதும் அந்த ஜனங்கள் அவனை ஏற்றுக்கொள்ளாமல் அவனை ஆணிகளால் கடாவுவார்கள் என்று போடப்பட்டிருக்கும். ஏன்னா ஒரு சில வியாக்கியானங்கள் இது அட்பார் வித் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பொழுது இந்த யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை ஆணியினாலே சிலுவையில் அறைந்தார்கள், அந்த லெவலுக்கு கொண்டு போயிருவார் இந்த எலியாக்கீம். சோ நான்கு குரூப் ஆஃப் பீப்புளை பார்த்தோம். ஒன்று யாரு, தி ஆக்ஷன் டேக்கன் பை கிங் ஹெசேக்கியா, அடுத்தது இந்த ஜனங்கள், மூன்றாவது செப்னா, நாலாவது எலியாக்கீம். இப்படிதான் அந்த அதிகாரத்தை முடிவு செய்கிறார். இப்பொழுது 23வது அதிகாரத்தை தொடங்குறார். அங்க யாரை பத்தி போட்டிருக்கிறார், தீருவின் பாரம் அப்படின்னு தொடங்குறார். இப்போ ஒன்னு ரெண்டு கண்ட்ரி தான் இருக்கு, ரெண்டே மூணு பிளேஸ் தான் இருக்கு கேப்சர் பண்றதுக்கு, கான்கோர் பண்றதுக்கு. ஒன்னு தீரு, அடுத்தது ஈஜிப்ட், அடுத்தது எருசலேம், இந்த மூணு தான் விடுபட்டு இருக்கு. இப்போ அந்த தீருவை பத்தி சொல்ற, அந்த தீருனா இன்னைக்கு இன்னையுடைய லெபனான், தீரு சீதோன்லாம் லெபனான். இந்த பகுதி வந்து என்ன பாத்தீங்கன்னா, இதுக்கு பேர் வந்து பினிஷியான்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த காலத்துல வேர்ல்டு ட்ரேட் சென்டரா இருந்தது, பெரிய வர்த்தக மையம். எப்படி வந்து இன்றைக்கு வந்து வேர்ல்டு ட்ரேட் சென்டர் நியூயார்க் சிட்டியில இருக்குதோ இருந்ததோ, அதே போலதான் இந்த பினிஷியால தீருங்கிறதுலதான் வேர்ல்டு ட்ரேட் சென்டர் இருந்தது. நான்கு திசையில இருந்தும் தேசங்களிலும் இருந்து எல்லா வர்த்தகர்களும் தங்களுடைய பொருட்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விற்று செல்வார்கள். அதன் மூலம் அந்த தீர்வு என்ன ஆகுதுன்னா, பெரிய ஐஸ்வர்யமான மாறிதான். அந்த ராஜா வந்து ஒரு அளவுக்கு மீது அளவுக்கு மிகுதியாக சம்பத்துகளை சம்பாதித்துக் கொள்கிறான், ஆஸ்திகளும் ரொம்ப ஜாஸ்தியா அவனுக்கு, செல்வந்தராயிரான். அப்போ ஒரு ஸ்டேஜில் அவன் என்ன சொல்றான், நான் ஆண்டவருக்கு நிகரானவன், அவருக்கு நேரா எனக்கு சிங்காசனத்தை போடுங்க அப்படின்னு சொல்றான். அந்த அளவுக்கு பெருமை அவனை ஆட்டுவிக்குது. அதனால நீங்க எசேக்கியேல் 26, 27, 28 பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா போடப்பட்டிருக்கும் அந்த தீர்வை பத்தி. அதுல என்ன போட்டிருப்பாருன்னா, லூசிபரா இவனை கம்பேர் பண்ணுவார் இந்த தீர்வு ராஜாவா, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், நீ விசித்திரமாக சிருஷ்டிக்கப்பட்ட முத்திரை மோதிரம், நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, இப்படி நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல ஆண்டவர் வச்சிருந்தாரு. ஆனா என்னைக்கு உன்னுடைய வியாபாரத்தின் மிகுதியினால் நீ அநியாயம் செய்ய தொடங்கினாயோ, அன்றைக்கே வந்து நான் உன்னை காலி பண்ணணும் முடிவு பண்ணிட்டேன். ஆக இந்த தீர்வானது வியாபாரத்தில் பண்ணக்கூடிய அநீதியின் காரணமாக ஆண்டவர் இந்த தேசத்தை ஒப்பு கொடுக்க முடிவு செய்தார். இரண்டாவதாக இந்த தீர்வு செய்த அடுத்த பெரிய பாவம் என்ன அப்படின்னா, இந்த தீர்வு வந்து லெபனான், அதாவது இஸ்ரேலுடைய நார்த் சைட்ல உள்ளது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அங்க ஹிசபுல்லா என்ற தீவிரவாதிகள் ஓயாம இஸ்ரேல் மீது எதையாவது ஒரு மிசைல போட்டுக்கிட்டே இருப்பான். அங்க என்ன சொல்றாரு, அந்த யூதா தேசத்தை எருசலேம் பட்டணம் எப்பொழுது அழிக்கப்படும், அப்படி அழிக்கப்படும் பொழுது அந்த பட்டணத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் நான் எடுத்துக்கொண்டு வந்து என்னுடைய ட்ரேட் சென்டர்ல வச்சு வித்து நல்லா இன்னும் கொஞ்சம் பணக்காரன் ஆயிடுவேன்,
என்னுடைய ஆஸ்தி இன்னும் கூடி போயிடும் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அந்த பட்டணத்தை நான் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்ற. அப்பதான் வந்து இந்த சனகரி வர்றாரு, வந்து தீர்வு மேல படையெடுக்கிறாரு. ஆனா அவனால மேற்கொள்ள முடியல. அதை தொடர்ந்து பாபிலோன் ராஜா வர்றாரு, நேபுகாத்நேச்சர் வர்றாரு. அவராலையும் அவன் என்ன பண்ணிடுறான், தீர்வு வந்து ரெண்டு இடத்துல லொகேட் ஆகுது. ஒன்னு வந்து பட்டணம் சிட்டி, அடுத்தது வந்து ஐலாண்ட்ல இருந்து. அந்த ஐலாண்ட்ல தான் அந்த ட்ரேட் எல்லாம் நடக்கும். இந்த பட்டணத்தை சுத்தமா நொறுக்கி போட்டு போயிடுறாரு. இருந்தாலும் அந்த ஐலாண்ட பிடிக்க முடியல. சோ அதனால இங்க ஏசாயா எப்படி எழுதுறாருன்னா, தீர்வு வந்து 70 வருடங்கள் கழித்து தீர்வை சந்திப்பார். அந்த 70 வருடங்கள் அது மறக்கப்பட்டு போகும்னு போடுறோம். ஏன்னா பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சாருடைய அந்த டென்யூர் வந்து 70 இயர்ஸ். அந்த 70 இயர்ஸ்ல பாபிலோன் ராஜாவால இந்த தீர்வை பிடிக்க முடியாதுங்கிறத தான் அதுல எழுதுறார். அதுதான் அவர் மென்ஷன் பண்றார். ஆனா அந்த 70 வருடத்துக்கு பின்பு தீர்வை யார் பிடிப்பா? அலெக்சாண்டர் த கிரேட். சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா பார்ப்போம், தெளிவா புரிஞ்சுக்கலாம். அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, இது நேரா அந்த ஐலாண்டுக்கும் அந்த சிட்டிக்கும் நடுவுல ஒரு மோல், ஒரு பிரிட்ஜ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அது நோடி போய் கடைசியில அவங்கள கான்கர் பண்ணிடுவான். அதுதான் போட்டுப்பாரு. ஆனால் இந்த தீர்வு 70 வருடங்களுக்கு பிறகு ஒப்பு கொடுக்கப்பட்டாலும், அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் தீரு வில் அக்செப்ட் காட், ஜீசஸ் கிரைஸ்ட். அதனாலதான் பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வந்து தீரு சீதோன் பட்டணங்கள்ல போய் சுவிசேஷம் அறிவித்ததாக இருக்கும். பவுலும் பாத்தீங்கன்னா அந்த தீரு சீதோன் பட்டணத்தை பத்தி ரொம்ப பாசிட்டிவா மென்ஷன் பண்ணிருப்பார். அங்கு கடவுளுடைய பிள்ளைகள் இருந்ததாக போடப்பட்டிருக்கும். அதே போல நீங்க சுவிசேஷ புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா சீரோ பேனிக்கியா ஸ்திரீன்னு ஒண்ணு போடுறோம், சைரோ பினிஷியன், அதுதான் அதனுடைய பேர். இந்த சீரோ பேனிக்கியால இருந்தா ஒரு ஸ்திரீ அஸ்தாவி பிடிச்ச தன்னுடைய மகளுடைய கியூருக்காக ஏசாமி கிட்ட வந்து நிப்பாங்க. சோ அப்ப அந்த மாதிரி மாறிவிடும் இந்த சிட்டி அப்படின்னு சொல்றாரு. அந்த 70 வருடத்துக்கு பிறகு அது மறுபடியும் தன்னுடைய வியாபாரத்தை துவங்கி தன்னுடைய வியாபாரத்தில் உள்ள லாபத்தை என்ன பண்ணுவான்னா, இப்ப அநியாயமா சேர்க்க மாட்டான், இதை கடவுளுடைய ஊழியத்திற்காக ஆலயத்திற்காக காணிக்கையாக கொண்டு வருவான்னு போடுறோம். இதுதான் தீர்வை குறிச்ச ப்ராஃபஸி. இதை இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கணும்னா எசேக்கியல் 26, 27, 28 வாசிங்கன்னா இந்த தீர்வு வந்து கடைசி நாட்களில் இதனுடைய ரோல் நமக்கு தெரியும். ஏன்னா தீர்வு வந்து அப்பார் வித் பாபிலோன் என்பதை நீங்கள் ரொம்ப எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இப்படிதான் 23வது அதிகாரத்தை முடிக்கிறார். இப்பொழுது 24வது அதிகாரம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பைபிள்ல டஃபஸ்ட் புக்கே ஏசாயா தான். நம்ம பொதுவாக நினைக்கிற ஏசாயா ரொம்ப ஒரு சிம்பிள் புக், ஈஸியான புக். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து அதுல வந்து இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு இருக்குது, இரண்டாம் வருகையை பத்தி அங்கங்க நமக்கு கொஞ்சம் தெரியும், இன்னும் அநேக வாக்குத்தத்த வசனங்கள் இருக்கு. 53வது அதிகாரத்துக்கு போனா இயேசுடைய பாடுபாடம் இருக்கு. இவ்வளவுதான். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், பார்ப்போம். தி டஃபஸ்ட் புக் இன் தி பைபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், ரொம்ப டிஃபிகல்ட் புக். இப்ப 24வது அதிகாரத்தை தொடங்குறாரு. எப்படி தொடங்குறாருனா, திஸ் இஸ் கோயிங் டு பி எ யூனிவர்சல் ஜட்ஜ்மெண்ட். அப்படியே வந்துடுறார் யூதால இருந்து, அப்படியே ஒரு கேப், ஒரு பிரேக் கொடுத்துட்டு 24, 25, 26, 27 யூனிவர்சல் ஜட்மெண்ட் பத்தி பேச தொடங்கிறார். நமக்கு நம்முடைய நியாய தீர்ப்பை பத்தி பேசுறார். அப்ப எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை பாக்குறாரு அப்படின்னா, அவர் எப்படி தொடங்குறாருன்னா, கர்த்தர் தேசத்தை பாழும் வனாந்திரமும் ஆக்கி அதை கவிழ்த்து அங்குள்ள ஜனங்களை சிதறடிப்பார். தேசம்னு தமிழ்ல போட்டிருக்கோம், இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா எர்த் போட்டிருக்கோம். ஸ்பீக்கிங் அபவுட் தி, டாக்கிங் அபவுட் தி யூனிவர்சல் ஜட்மெண்ட், அப்படிதான் போட்டிருக்கோம்.
ஏன் இப்படி ஏன் ஆண்டவருக்கு இப்படி கோபப்படுறார் அப்படின்னா அதுக்குள்ள ஆன்சரையும் போட்டு நீங்கள் என்னுடைய கட்டளைகளை மீறி என்னுடைய நியாய பிரமாணங்களை கை கொள்ளாமல் போனதினால் நான் உங்களை கவிழ்த்து போடுவேன் சிதறடிப்பேன். அப்ப அப்படிப்பட்ட டைம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த உலகத்தில் உபத்திரவ காலமாக இருக்கும். ட்ரிபுலேஷன், அந்த ட்ரிபுலேஷனுடைய அந்த டைம் போது நிறைய இன்னல்களை சந்திக்க நேரும். யோவேல் 1வது அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய டீடைல்ஸ் எல்லாம் போடுறோம். வெளிப்படுத்தினால் 6வது அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட இன்னல்கள் போடப்படுறோம். பயிர் வாடி போகும், திராட்சை செடி வதங்கும், பட்டணங்கள் பாழாக்கப்படும், வீடுகள் நிர்மூலமாக்கப்படும், அப்பம் கிடையாது, தண்ணி கிடையாது. மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? மேல தாளத்துடன் ஆரவாரத்துடன் பாடல்களுடன் மதுபானம் அருந்தி கொண்டிருந்தவர்களுக்கு பார் எல்லாம் க்ளோஸ்டு. இப்ப தண்ணி அடிச்சா அது கசக்குமா? மதுபானம் அவர்களுக்கு கசப்பாய் இருக்கும், களிப்பாய் இருந்தவர்களுக்கு வாழ்க்கை ஏனோதானோ என்று வெறுப்பு தட்டிவிடும். எப்பொழுது முடிவு ஏற்படும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இந்த உலகம் தள்ளப்பட்டு விடும். எங்க பார்த்தாலும் இன்னல்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், அழிவு, நாசம். போதும் போதும்ங்கிற அளவுக்கு மக்கள் போயிருக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர்களுக்கு மத்தியிலும் நான் ஒரு சிறு கூட்ட ஜனத்தை எனக்கென்று நான் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு நான் பாதுகாப்பை கொடுப்பேன் என்று சொல்றார். அதுதான் வந்து வெளிப்படுத்த விசேஷத்துல அழகா போட்டிருக்கோம். எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே. எண்ணெய் என்பது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அடையாளம், அவர்களை டச் பண்ண முடியாது. ஒரு அத்தி மரத்திலிருந்து அது ஆடும்போது பின்பறிப்புக்கென்று கொஞ்சம்தான் காய்கள் இருக்குமா? அதே போல திராட்சை பழம் அறுத்து தீரும் பொழுது பின்பறிப்புக்கென்று கொஞ்சம் தான், மீதியானவர்கள் கொஞ்சம் தான் இருப்பாங்க. அந்த கொஞ்சம் உள்ள மீதியான ஜனங்களை நான் பாதுகாப்பதற்காக, காப்பாற்றிக் கொள்வதற்காக, என்னிடம் சேர்த்துக் கொள்வதற்காக நான் மறுபடியும் இரண்டாவது முறையாக இந்த உலகத்திற்கு நான் கடந்து வருவேன். அதை பத்தி பேசுறார். அப்படி பேசிட்டே வரும்போது என்ன சொல்றாரு? நான் இந்த உலகத்துக்கு வரும்போது வர்ற வழியிலே வந்து அவர் என்ன ரொம்ப அழகா போட்டிருப்பாரு அந்த இடத்துல, வர்ற வழியிலே உன்னதத்திலே மேலே உன்னதமான சேனைகளை நான் அங்க நியாயம் தீர்ப்பேன். அப்ப உன்னதமான சேனைகள்னா யாரு? அந்த நாட்கள்ல தள்ளப்பட்ட ஏஞ்சல்ஸ், ஃபாலன் ஏஞ்சல்ஸ் சொல்றாங்கல்ல, அந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் இன்னைக்கு என்ன எபேசியர்ல என்ன சொல்றாரு? வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. அந்த பொல்லாத ஆவிகளை பிடிச்சு தூக்கி போடுறாரு, காவல் கிடங்களை தூக்கி போடுறாரு. இந்த பூமியின் கஷ்டப்படுத்திய ராஜாக்களை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போய் என்ன பண்றாரு? காவல்ல போட்டு அடைச்சு வச்சிருக்காரு. ஜட்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிரு. இப்ப அடுத்ததாக அந்த அந்த அதிகாரத்தில் உள்ள கடைசி வசனங்கள் எடுத்து பார்த்து பாப்பீங்கன்னா, இந்த மக்களை முதல்ல அடைக்க தான் செய்கிறாரே தவிர இவர்களுக்குரிய நியாய தீர்ப்பு அல்லது இவர்களை நியாயம் தீர்ப்பது பிற்காலத்தில் நடக்குமா? அதுல அந்த வசனம் என்ன போட்டிருக்கு பாருங்க, அநேக நாள் சென்ற பின்பு விசாரிக்கப்படுவார்கள். 22வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவர்கள் கெபியில் ஏகமாய் கட்டுண்டவர்களாக சேர்ந்து காவலில் அடைக்கப்பட்டு அநேக நாள் சென்ற பின்பு விசாரிக்கப்படுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1000 வருடம் சென்ற பின்பு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் வைத்து அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும். ஏன்னா அந்த இடத்துலதான் துன்மார்க்கர்களுக்கு ஜட்மெண்ட் நடக்குதுன்னு வெளிப்படுத்தின விசேஷத்துல கூறப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களில் என்ன சொல்றாரு? கர்த்தரே ராஜாவாக வீச்சிருப்பார். இப்படிதான் 24வது அதிகாரம் முடியும். இப்பொழுது 25வது அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? அந்த 1000 வருட அரசாட்சி தொடங்கிருது. அந்த 1000 வருட அரசாட்சியில 3 முக்கியமான காரியங்களை பதிவு செய்கின்றார் ஏசாயா.
जन विर अलमान पदार्थ पढ़मान त्राक्ष रसम परीमा मुख्य कल्याण विरुद्ध अंदर सकल जन सकल जाद मूडी मूडल मलये अगटिवर सीवन मल अगटिवर ऐसा अब जन महत्व पराक्रम नाम
நொடிப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம். கடைசி எக்காலம் துணிக்கும் அப்பொழுது நாம் அழிவில்லாதவர்களாய் எல்லோரும் எழுந்திருப்போம். மறித்த நாம் மறித்த அதுதான் சொல்ற மறித்த உம்முடையவர்கள். அடுத்த பிரேதமான என்னுடையவர்கள் யாரு? எசேக்கியேல் 37வது அதிகாரத்துல வேலி ஆஃப் ட்ரை போன்ஸ் நம்ம பார்த்துப்போம். அதுல என்ன சொல்றாரு? என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நான் பிரேத குழிகளில் இருந்து வெளியேற செய்வேன். அவங்கள எழுப்புறார். அதுதான் அந்த டைம். இந்த ரெண்டு டைமும் ஒரே நேரத்தில் தான் நடக்கும். அதுதான் போட்டிருக்கு. அப்ப இது எப்ப நடக்குது அப்படின்னா ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அந்த டைம்ல தான் இது வருது. அவருடைய இரண்டாவது வருகையின் போது தான் இது நடக்கும். அது அடுத்த வசனமா கன்ஃபார்ம் பண்ணுது பாருங்க. என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். சினம் கடந்து போகும் மட்டும் நான் இது அந்த உபத்திரவ காலம் முடியும் வரை நீ எல்லாரும் வெயிட் பண்ணும். அந்த உபத்திரவ காலம் எவ்வளவு நாள் இருக்கு? 7 வருஷம் நடக்கும் இந்த உலகத்தில். அந்த சினம் கடந்து போகும் மட்டும் நீ உன்னுடைய அறைக்குள்ளே ஒழித்துக்கொள், அதுக்கு பிறகு நான் வருவேன், அப்போ உன்னை கூப்பிட்டுக்கிடுவேங்கிற இது ரெண்டாவது வசனத்துடைய அந்த வசனத்துடைய எக்ஸ்பிளனேஷன். இப்ப அடுத்ததாக ஒரு வசனத்தை சொல்றாரு. இப்பொழுது பூமி தன் இரத்த பழிகளை வெளிப்படுத்தும். இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்து நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். பூமி தன் இரத்த பழிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருக்கும். இரத்த சாட்சிகள் எல்லாம் எந்திரிக்கிறாங்க. மார்ட்டியர்ஸ். சோ இந்த மூன்று ஈவெண்ட்டும் எந்த டைம்ல நடக்குது, யாரெல்லாம் எந்திரிக்கிறாங்க, எப்படி எந்திரிக்காங்கிறத ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. அதனால நம்ம வந்து we should not get carried away. வசனம் ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. எப்போ இவங்க எந்திரிக்கிறாங்க, யாரெல்லாம் எந்திரிக்கிறாங்க அப்படிங்கறத தெளிவா போட்டிருக்கு. இப்படிதான் 26வது அதிகாரத்தை அவர் முடிவு செய்யறாரு. 27வது அதிகாரத்தில் அவர் என்ன சொல்றாரு? இதுல ஒரே ஒரு வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை 1, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தை 2, கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார், சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். 3. இந்த 3 யாரு? கடைசி நாட்களில் இந்த உலகத்தை உபத்திரவத்திற்குள்ளாக எடுத்து செல்லக்கூடிய சாத்தான், அந்திகிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி, இதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல போட்டிருப்பான். இது பார்ட் 2 இந்த இடத்துல. அப்ப இந்த பார்ட் 1 எப்படி புரிஞ்சு கொள்வதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 யாரு அப்படின்னா, 1 அசிரியா, அவன் டைக்ரிஸ டிபெண்ட் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். 2 யாரு? பாபிலோன். அவன் யாரு? யூஃப்ரட்டிஸ வச்சு ஆபரேட் பண்ணிட்டு இருக்கிறான். இவங்க எல்லாம் சமுத்திரத்தில் ஆபரேட் பண்ற ஆட்டு. 3 யாரு? ஈஜிப்ட், நைல், நைல வச்சு ஆபரேட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப இந்த 3 பேரையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் இப்பொழுது உங்களுக்கு தண்டிக்க முடியும், நான் தண்டிப்பேன், தண்டிச்சு என்னுடைய ஜனங்களை, சிதறடிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்களை நான் சேர்த்துக் கொள்வேன். நீ செய்ய வேண்டியது என்னது? மனம் திருப்பி அமைதியா என்னை ரட்சிப்பு, என்னை ஏத்துக்கிடணும், அவ்வளவுதான். இப்ப 5வது அதிகாரத்தில் ஏசாயா ஒரு பாட்டு பாடிப்பார். திராட்சை செடியை குறித்த, திராட்சை தோட்டத்தை குறித்த ஒரு பாட்டை பாடிப்பாரு. இப்ப இந்த இடத்துல அதை ரிவர்ஸ் பண்ணுவார். அந்த பாட்டு என்ன பாட்டு, என்ன சொல்றாரு? இப்போ இப்படி என்னுடைய ஜனங்கள் மனம் திரும்பும் பொழுது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னுடைய திராட்சை தோட்டத்தை மறுபடியும் எடுத்துக்கிட்டுவேன், திராட்சை தோட்டத்துல திராட்சை செடிகளை வைப்பேன், நான் களை எடுப்பேன், தண்ணி பாய்ச்சுவேன், மேகத்துக்கு கட்டளை இடுவேன், என்கிட்ட நல்ல கனிகள் கிடைக்கும், இஸ்ரவேலில் சிதறடிக்கப்பட்ட எல்லா ஜனங்களையும் நான் அந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருவேன் அப்படிங்கிறது தான் 27வது அதிகாரம். இப்ப 24, 25, 26, 27 என்ன பார்த்தோம் அப்படின்னா, யூனிவர்சல் ஜட்மெண்ட் போயிட்டோம். இப்ப மறுபடியும் 28 பேக் டு பழைய எதுக்கு போறாரு? யூதயாவுக்கே போறாரு. அப்ப யூதயாவை அந்த இடத்துல சொல்றதுக்கு இப்ப எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாருன்னா, ஏன்னா இப்ப சனகரித் தான் இருக்கிறார், அங்க எசேக்கியா தான் இருக்கிறார். இப்போ அவர்களுக்கு எப்பிராயீமுடைய டவுன் ஃபால ஹைலைட் பண்றாரு. இங்க பாரு, எப்ராயீம் ஏன் விழுந்தான் நீ ஏன் சொல்லு. எப்ராயீம் வந்து
The reason being, he was spiritually blind. He was spiritually deaf. இந்த ஒரு காரணத்திற்காக அவனை நான் என்ன பண்ணேன், அவனை ஒப்பு கொடுத்து விட்டேன். அவனுடைய ஆசாரியர்களும் அவனுடைய தீர்க்கதரிசிகளும் அவனை சரியாக வழிநடத்தாத காரணத்தினால் அவனை அசீரிய ராஜாவிடம் நான் ஒப்படைத்து விட்டேன். அதான் நீங்க ஏசாயா 7:8 எல்லாம் பாத்தீங்கன்னா, அசீரியனுடைய கையில் இருக்கிறது என்னுடைய கோபத்தின் கோலாகிய தண்டாயுதம் அப்படின்னு போட்டிருப்பார். ஒரே ரீசன் தான், they were spiritually blind. சொல்லக்கூடிய வசனத்தை, உபதேசத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ யூதாட்ட சொல்றாரு, அதே மாதிரிதான் உனக்கு நடக்கணும்னு கிடையாது. அப்ப நீ ஏன் இப்ப போய் வேற தேசத்தோட ஒப்பந்தம் பண்ணிக்கொள்ளும் ஓடிக்கிட்டு இருக்கிற, எகிப்து நோக்கி ஏன் ஓடுற? அவனை பார்த்து ஓடுறதுங்கிறது நீ மரணத்தோடு ஒப்பந்தம் பண்ணுவது போல, பாதாளத்தோடு உடன்படிக்கை பண்ணுவது போல. அவர்கள் எல்லாம் மாயைக்காரர்கள், பொய் பேசுபவர்கள். அன்றைக்கு நான் ஆகாஷ்க்கு என்ன பிராமிஸ் கொடுத்தேன், இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அப்படின்னு ஒரு பிராமிஸ் கொடுத்தனா? அவன் இன்னைக்கு அதை விசுவாசிக்கல, அவன் கைவிடப்பட்டான். ஆனா இப்ப சொல்றேன், நான் உனக்கு இன்னொரு பிராமிஸ் கொடுக்கிறேன், அதே மாதிரி ஒரு சிமிலர் பிராமிஸ கொடுக்கிறேன். இதோ நான் அஸ்திபாரமாகிய கல்லை சியோனில் வைக்கிறேன், அது விலையேற பெற்றதும் பரீட்சிக்கப்பட்டதும் ஸ்ட்ராங் ஸ்டோன். நீ என்ன பண்ணணும், நீ இதை விசுவாசிக்கணும், ஒண்ணுமே பண்ண வேண்டாம், யூ லேக் ஒன்லி பிலீவ் இட். அப்படி நீ விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய ரட்சிப்பை இந்த யூதாவிற்கு கட்டளையிடுவார் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இட் இஸ் சோ சேட், இசைக்கே அதை பிலீவ் பண்ணல. அதனால ஆண்டவர் மிகுந்த வருத்தம் அடைந்தவராக சொல்றாரு. இப்பொழுது அடுத்த அதிகாரம், 29வது அதிகாரத்துக்கு கடந்து போறாரு. தாவீது வாசம் பண்ணின நகரமாகிய அரியேலே உனக்கு ஐயோ. அரியேல்னா எருசலேம். அந்த எருசலேம்ல நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க? 1வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. உனக்கு என்ன முக்கியமா பட்டுச்சு? பலி செலுத்தணும். உனக்கு என்ன முக்கியமா பட்டுச்சு? பண்டிகைகளை ஆசரிக்கணும், மாதப்பிறப்புகளை ஆசரிக்கணும், ஓய்வு நாளை ஆசரிக்கணும். இதெல்லாம் எனக்கு பிரியம் இல்ல, நான் உன்னை இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னா கிடையாது, எனக்கு வேண்டாம். அதனால நான் என்ன பண்ண போறேன், உன்னை உன்னுடைய ஸ்தானத்திலிருந்து கீழே தள்ளி தரையில உட்கார வச்சு மண்ணுல உட்கார்ந்து நீ புலம்பிக்கிட்டு இருப்ப. அந்த அசீரிய ராஜா சனகரி பெறும்போது நடுங்கி போயிருவ, நீ ஒண்ணும் இல்லாம போயிருவ. ஆனாலும் அந்த அசீரியன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், தன்னுடைய வல்லமையினாலும் மகிமையினாலும் பராக்கிரமத்தினாலும் நான் இந்த பட்டணத்தை நான் மேற்கொள்வேன் என்ற ஒரு அகங்காரமும் அகம்பாவமும் அவனுக்குள்ள வந்ததுனால ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றாரு, அந்த அசீரிய ராஜா வர்றான் பாருவோம் பட்டணத்துல. அப்படி பட்டணத்துக்கு வரும்போது அவன் இந்த பட்டணத்தை பிடிக்க விட மாட்டான். அவன் வந்து பிடிக்கிறதுங்கிறது அவனுக்கு ஒரு சொப்பனம் காண்பது போல. நைட்டு வந்து அங்க ஸ்டே பண்ணுவான், ஒரு சொப்பனம் என்ன காணுவான், நான் அந்த எருசலேம் பட்டணத்தை பிடிச்ச மாதிரி அவன் ஒரு ட்ரீம் பண்ணுவான். காலையில எந்திரிச்சு பார்த்தா பட்டணம் அப்படியே தான் இருக்கும், பிடிச்சிருக்க மாட்டான். இது எப்படின்னா, பசியா இருந்தவன் நைட்டு சொப்பனத்துல சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், காலையில எந்திரிச்சு பார்த்தா மறுபடியும் பசிக்கும். தண்ணி தாகம் உள்ளவன் ஒரு சொப்பனத்துல தண்ணி குடிச்சது மாதிரி இருக்கும், ஆனா காலையில எந்திரிச்சு பார்த்தா தண்ணி தாகம். இப்படி அவனை அந்த தேசத்தில் இருந்து நான் துரத்தி விடுவேன், ஆனால் உங்கள் மீது சுமந்த பாவம் உங்களை விடாது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உங்கள் மீது கனநித்திரையின் ஆவியை அனுப்புவேன் சொல்றார். இந்த கனநித்திரையின் ஆவியை தான் அனுப்ப வேண்டும் என்று ஏசாயாவை 6வது அதிகாரத்தில் அனாயின் பண்ணுவாரு, ஆடைன் பண்ணுவார். இந்த ஜனங்களின் கண்களை அடைத்து போடு, காதுகளை அடைத்து போடு, இருதயத்தை மந்தமாக்குன்னு சொல்வார். கடைசியில் உள்ள ஒரு சின்ன பகுதி தான் பரிசுத்த வித்தா இருக்கும்னு சொல்வார். அந்த இன்சிடென்ட் இங்க தாங்க நடக்கும். நான் அவர்கள் மீது கனநித்திரையின் ஆவியை அனுப்புவேன், அதன் மூலம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவர்களால் இதை புரிந்து கொள்ள முடியாது. They will never realize my calling. They will never understand my calling. They will not hear to my calling. இது ஒன்னு, ஜனங்களுக்குள்ள பாவம். ரெண்டாவது என்ன சொல்றாரு, ஆசாரியர்களையும்
தீர்க்க தரிசிகளையும் நான் முக்காடு போட்டு விடுவேன். அவர்கள் எப்போ மனம் திரும்புறாங்களோ அப்பதான் அவர்களுக்கு என்னுடைய ரட்சிப்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். ரெண்டாவது, இது ரொம்ப நல்ல பாயிண்ட், பத்தாவது வசனம் சொல்ல 29ல, கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். இப்ப மூன்றாவது என்ன சொல்றாரு, இந்த ஹோல் புக் ஆஃப் ஐசையா இட்செல்ஃப் வில் பிகம் வெரி ஹார்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த ரெண்டு வசனத்தை நீங்க வாசிக்கிற டைம் ஆனதுனால போறேன். தரிசனம் எல்லாம் உங்களுக்கு முத்தரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களை போல் இருக்கும், புரியாது. இந்த புஸ்தகத்தை திருப்பி திருப்பி வாசித்தாலும் யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் புக். நீ பார்த்து படிச்சுட்டு வந்து என்ன சொல்வேன்னா, தி புக் இஸ் சீல்டு, புக் எல்லா இடத்துலயும் முத்தரிக்கப்பட்டிருக்கின்றது. வாசிக்க தெரியாதவன்ட்ட கொடுத்தேன்னா இதுதான், எனக்கே வாசிக்கவே தெரியாதுங்க. அப்படிப்பட்ட மிகவும் கடினமான புஸ்தகமாக இந்த ஏசாய புஸ்தகத்தை மாத்துறாரு. அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு புஸ்தகமாக ஏன் மாத்துறாருன்னா, அந்த நாள் அந்த நாட்களில் யூதர்கள் ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியவில்லை. அப்படி கீழ்ப்படியாததின் நிமித்தமாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு போகுது அப்படின்னா, சிறுமையானவர்கள், எளியவர்கள், ஏழைகள், விதவைகள், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவருடைய வசனம் கடந்து சென்று ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னுடைய 1000 வருட அரசாட்சியில் செவிடர்கள் காது திறக்கப்படும், குருடர்கள் அவர்களுடைய கண்கள் திறக்கப்படும், இதெல்லாம் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற பிளஸிங். இவர்கள் எல்லாரும் எப்படி மாற்றப்படுவாங்களா, இவர்கள் யாக்கோவின் சந்ததி என்ற பெயரை பெற்றுக் கொள்வார்கள். அந்த ரியலா மாம்சத்தின்படி பிறந்தவங்களே, இப்படிப்பட்டவர்கள் மாம்ச யாக்கோபின் சந்ததி என்று பெயர் பெற்றவர்களாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். போடுவார்கள். கடைசியாக 30வது அதிகாரம் இப்ப கடைசி அதிகாரத்தில் என்ன சொல்றாரு, இவ்வளவு சொன்ன பிறகு நீ கேட்க மாட்டேயே, பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி நீ எகிப்துக்கு மறுபடியும் போற. நான் உபாகமம் 17:16 என்ன சொல்லியிருக்கேன், நீ எப்போ இந்த எகிப்தை கடந்து வந்தியோ மறுபடியும் திருப்பி எந்த காரணத்தை கொண்டோ நீ வந்து குதிரை வாங்குவதற்காகவோ அல்லது குதிரை வீரர்களை சம்பாதிப்பதற்காகவோ அல்லது ஒப்பந்தம் பண்ணுவதற்காகவோ நீ எந்த காரணத்தை கொண்டோவே எகிப்துக்கு போகவே கூடாது. ஆனா நீ இப்ப என்ன பண்ற, எகிப்தோட ஒப்பந்தம் பண்ணி அந்த அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பை கவிழ்த்து போடலாம்னு நீ ஒரு ஐடியா பண்ணி அவனுக்கு வந்து நிறைய ஆஸ்திகளையும் சம்பாத்தியங்களையும் ஒட்டகங்களையும் கழுதைகளிலும் ஏற்றிக்கொண்டு அவனுக்கு போற கிப்ட் கொடுத்து அவனோட அக்ரிமெண்ட் போட போற. இதை குறித்து யாராவது உனக்கு எச்சரிப்பு கொடுத்தாங்கன்னா என்ன சொல்ற, எனக்கு ஆண்டவருடைய வசனத்தை சொல்லாதீங்க, எனக்கு இந்த எச்சரிப்பு தேவையில்லை, எனக்கு இதமான என்னுடைய இருதயத்திற்கு இதமான வசனங்களை சொல்றதுன்னா சொல்லுங்க, வார்த்தைகளை சொல்றதுன்னா சொல்லுங்க, ஆண்டவருடைய எச்சரிக்கை எனக்கு தேவையில்லை என்று விரட்டி விட்டுறேன் என்னுடைய ஊழியக்காரர்களை. ஆனா நான் என்ன சொல்றேன், நீ மனம் திரும்பி அமைதியாக இருந்தேனாலே உனக்கு இந்த ரட்சிப்பு ஏற்பட்டுவிடும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீ இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். நீ பயந்து கொண்டிருக்கும் அசீரியனுக்கு ஒரு முடிவை கட்டுவதற்கும் நான் தயாராக இருக்கின்றேன். அந்த அசீரியனுடைய முடிவை குறித்துதான் 30வது அதிகாரம் 31வது வசனத்தில் என்ன சொல்றாரு, அப்பொழுது தண்டாயுதத்தினால் அடித்த அசீரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்குண்டு போவான். வார்த்தை மாத்திரம் போதும்பா. அவனுக்கு வந்து கடைசி வசனம் என்ன பொழுது, தோப்பே ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டது, ஏற்கனவே அவனுடைய சவங்களை அடக்கம் செய்வதற்காக நான் அந்த பள்ளத்தாக்கை ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு பேர் வந்து இன்னும் பள்ளத்தாக்குன்னு எரேமியா 7வது அதிகாரத்துல போடப்பட்டிருக்கும். சவங்களை அடக்கம் செய்வதற்காக ஏராளமான விறகுகள் உண்டு, என் வாயிலிருந்து என்னுடைய சுவாசத்தினால் அக்னி வரும், இதெல்லாம் பற்றி எரிந்து இவர்களுடைய சவங்களை அங்கு அடக்கம் செய்வதற்காக ஒப்பு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர், அந்த கண்டிஷன்ல கூட ஆண்டவர் அவர்களுக்கு இறங்கி மனமிறங்கி தன்னை ஏற்றுக்கொண்டு தன்னை முழுமையாக நம்புமாறு ஆண்டவர் அவர்களுக்கு விடுப்பு செய்கிறார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான நாளை காண கொடுத்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, 21வது அதிகாரத்திலிருந்து 30வது அதிகாரம் வரை எங்களுக்கு தியானிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக காரியங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம். எங்களுடைய வாழ்க்கை
வாழ்க்கையை சரி செய்வதற்கு இப்படிப்பட்ட உபதேசங்கள், இப்படிப்பட்ட தரிசனங்கள், இப்படிப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க நீ செய்வதற்கு செய்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சிறப்பு செய்தியை இந்த நாளில் நம் மத்தியில் பகிர்ந்து கொண்ட அருமையான சகோதரர் விமல்குமார் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவர் அவர்களை வல்லமையின் பாத்திரமாக, அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. இறுதியாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கேட்ட செய்தியை மனதில் கொண்டவர்களாக கிறிஸ்து சபை கீர்த்தனைகளில் 167வது கீர்த்தனை, நம்பி வந்தேன் மேசியா, நான் நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே என்ற பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளில் 167வது கீர்த்தனை. ஜபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் கிருபியாக ஈவாக தந்த இந்த ஆராதனைக்காக நன்றி. இந்த ஆராதனையில் நாங்கள் உற்சாகத்தோடு கலந்து கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய தாசன் மூலமாக உம்முடைய மெல்லிய துணியை நாங்கள் கேட்டோம். கேட்டவர்களாக மாத்திரம் இங்கிருந்து உலகத்திற்குள்ளே கடந்து சென்று விடாதபடி கேட்ட சத்தியத்தை மனதில் ஏற்றுக்கொண்டவர்களாக இன்றைய வாழ்க்கையுடைய பாதப்படியில் அர்ப்பணித்தவர்களாக சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உலகத்திற்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தாரும். இந்த விதமாக எங்கெங்கெல்லாம் ஆராதனை நடைபெற்றதோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய ஆளுகை இருந்ததற்காக நன்றி.
आराधन कल वाले वाक मन महिचि ना अंदर साक्षि पगर अरल पुरी नंबर आंडवर मीन आराधन वह कल नाम महिम पड़े ना वे उलगमें वनांद्र पदे उमे परामे कटे अरमी रक्षक येसु क्रिस्तव मूलम जपम के अंपी आंडवरे आमीन। परिपूर्ण तंगी आमीन। समाधानத்தோடு போய் வர கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்।